வெள்ளம் கதிர வாத நேரம் போலாம் வாசி கேட்போம். ஒன்று குறைந்திருக்கிற ஒன்றாம் அதிக பாண்டா வசதி வாசி. ஒன்று குறைந்த 1:18. சிலுவையை பற்றி சிலுவை பற்றிய உபதேசம், சிலுவை பற்றின உபதேசம் கெட்டுப் போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. நம்ம எல்லாம் கண்களை முடிச்சு வைக்கலாம். எங்கள் நம்மள இப்போ நாம பேசுகிற நல்ல தாப்பில் இந்த காலவேளை எங்களோட பேச முடியாது. இடப்படும் நாமத்தை மாத்திரம் மயன்படுத்த முடியாது. இச்சபிக்கிறோம் பயஸ் நாம் செபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டுப்போகிறதுக்கு எப்படி இருக்குதா? பைத்தியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவபலனாக இருக்கு இல்லையா? சிலுவை அப்படின்னாலே இல்லையா, யாரும் விரும்பாத ஒன்று சிலுவை இல்லையா? கதை சொல்ல வாசிங்க மத்திய சுசேஷம் 16:24. மத்திய 16:24. அல்லேலூயா. தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, இயேசுவை பின்பற்றுவதற்கு எல்லாருக்கும் ஆசைதான். இயேசுவை பின்பற்றி போனால் அற்புதங்கள் உண்டு, இயேசுவை பின்பற்றி போனால் ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் என்ன சொல்லலாம், ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. எனக்கு அப்போ நல்ல கவனிங்க, கர்த்தர் என்ன சொல்றேன்னா, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமியில் வந்து அவர் ஊழியம் செய்து முடிக்கும்போது அவர் ஒரு சிலுவையை சுமந்து கொண்டு போகிறார். அது தன்னுடைய சிலுவையை அவர் எடுத்துக்கொள்கிறார். அந்த சிலுவையை அவர் சுமந்து கொண்டு போகும்போது அவர் சொல்கிறார், என்னை பின்பற்றணும் என்ன பண்ண கண்டிப்பாக அவனுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றணும். என்னை பின்பற்றுவன் ஏதோ கையை காலை ஆட்டி வெறுமையாய் வரக்கூடாது, அவனும் இல்லையா அந்த சிலுவையை பற்றி கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவர் தெளிவாக சொல்கிறார். நீங்கள் எருசலேமுக்கு போனீங்கன்னா, இன்றைக்கும் ஒரு விஷயம் எருசலேம் என்னென்னா, அந்த எருசலேமில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நடந்து போன அந்த பாதை, அதாவது அந்த கல்வாரி மலைக்கு ஒரு சிலுவை எருசலேமில் நடந்து போன அந்த பாதையை அவங்க அது தனியாக அதை அந்த பாதைக்கு அதை நீ கைடு உங்களை கைடு வழி நடத்துவார். அந்த கைடு சொல்லுவார், இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் இப்படிலாம் நடந்து போனார், அவர் எங்கெல்லாம் விழுந்தார், நடக்க முடியாமல் கீழே விழுந்தார், சிலுவையை போட்டு விட்டு நடந்தார். அந்த சீரனவரனாகிய அந்த இவன் சீமோன் எங்கெல்லாம் அவனை தூக்க வச்சாங்க, அவர் எங்கெல்லாம் அடிபட்டார், ஏதோ அந்த நடந்து போன பாதை வந்து ஒரு செங்கற்களால் போடப்பட்ட ஒரு பாதையாக இருக்கும். அந்த பாதை ரோடு மாதிரி இருக்காது, அது ஒரு பாதை இருக்கும். அந்த பாதையில் போகும்போது காட்டுவாங்க, அதாவது இயேசு கிறிஸ்து எப்படி நடந்து போனார் என்று சொல்லி ஒரு பாதை உண்டு. அங்கே ஒரு காரியம், அது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எருசலேம் எப்படின்னா ஒரு ஹோலி லேண்ட், புனிதமான ஒரு பூமி என்று சொல்லி இஸ்ரேல் தேசம் கத்தரால் நேசிக்கப்படுகிற ஒரு தேசம், ஆசீர்வாதமான தேசம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். இந்த சிலுவை நடந்து போன இடத்துல அங்கே அந்த டூரிசம் எப்படி வேலை செய்து பாருங்க. இப்போ எல்லாம் நம்ம போய் பார்க்குறோம் இல்லையா, அங்கே ஒரு காரியம் செய்கிறோம் என்னென்னா, சிலுவையை வாடகைக்கு விடுறாங்க. என்ன பண்ணுறாங்க, சின்ன பெரிய சிலுவையை வாடகைக்கு விடுறாங்க. அந்த சிலுவையை தூக்கி கொண்டு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இயேசு நடந்த பாதையில் நானும் என்ன பண்ண போகிறேன், நடந்து போகிறேன் இல்லையா. நம்ம ஊரில் இருக்கு இல்லையா, அந்த கோயிலுக்கு நடந்து போகிறது, இந்த கோயிலுக்கு நடந்து போகிறது, நடந்து போனால் செருப்படம் நடந்து போகிறது, அப்படி போனால் அது ஒரு ஆசீர்வாதம் என்று நினைத்து கொண்டு போகிற காரணம். அங்கே அந்த டூரிஸ்ட் பாட் என்ன பண்ணால், இது வாடகை கொடுவாங்க, நீங்கள் என்ன பண்ணணும், அந்த சிலுவையை சுமந்து கொண்டு போய்ட்டு ஃபோட்டோக்கிட்டலாம் எடுத்துட்டு என்ன பண்ணுவோம், அந்த திரும்பி கொண்டு சிலுவை என்ன பண்ணோம், இந்த வாடகை சைக்கிள் மாதிரி, அது ஒரு டூரிஸ்ட் பாட்டாக இன்றைக்கும் நடக்குது வச்சுங்களேன். இப்போ நம்முடைய கதை சொல்ல அப்படி இல்லை, அதாவது இந்த மாதிரி நீங்கள் போய்ட்டு பர்லரில் போய்ட்டு பண்ணுற, நான் கூட சிலுவை தூக்கின்னு போனேன், விஷ்ணு போயிருக்கும்போது வாடகை கத்து போனேன் சொன்னால் ஒத்துக்க மாட்டேன், நீ வாடகை கத்து போன கதை என்ன ஆகுதுப்பாங்க, செல்லுபடி ஆகுதுமானே, நான் சொன்னது வேறு, நீ என்ன நீ உன் சிலுவை, உன்னை நான் வாடகை எட்டு போக சொல்ல, நீ யார் சிலுவை எட்டு போனோம், தன் சிலுவை இல்லை. இன்றைக்கி இன்றைக்கி செய்தி தலைப்புன்னா என் சிலுவை. காலையிலே பார்த்தீங்கன்னா காலை யாராக இருந்தால் இதுதான் தலைப்பு. ஆனால் அந்த தலைப்பில்
நான் என்னுடைய சாட்சியை கூட சேர்த்து கொஞ்சம் சொல்லிடுறேன். சிலுவை என்பது நல்ல கவனிப்பா, நல்ல கவனிங்க. சிலுவை என்பது பாரம், அது தூக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவால என்ன பண்ண முடியல, அதை தூக்க முடியல. அவர் வயசு வந்து அப்போ வந்து அவர் 33 வயசு ஆனால் அவர் தன்னுடைய ரத்தத்தெல்லாம் வேர்வையாக சிந்தினால அவரால் தூக்கிட்டு போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டனால தான் என்ன பண்ண, சீரியன ஊரானாகிய சீமான தூக்கி. அப்போ சிலுவை என்பது ஒரு பாரமான ஒரு காரியம். ரெண்டாவது, சிலுவை என்பது அவமானத்தின் அடையாளம். நல்லா புரியும். ரெண்டாவது என்னது சிலுவை என்ன பாருங்களா, முதலாவது சிலுவை என்பது பாரம், ரெண்டாவது சிலுவை என்பது அவமானத்தின் அடையாளம். இல்லை, ஏன்னா அது கொடிய பாவங்கள், கல்லர்கள் கொடிய பாவம், அதாவது மரண தண்டனை கொடுக்குற ஒரு ஆயுதம். அதை தூக்கிட்டு போன அதை பார்த்து அதை தூக்கிட்டு போனாலே அது கேவலமாக பார்ப்பாங்க இல்லையா. இப்போ ஒரு கைதி பாருங்க, ஒரு கைதி நீ பார்த்து போலீஸ் பிடிச்சிப்போம், கைதி பிடிச்சிட்டு போ, இப்போ ரெண்டு பேர், ஒரு அரசியல்வாதி அவர் நடந்து போகிறார். இப்போ சமீபத்தில் ஒரு நான் சின்ன ஒரு நான் இந்த செய்தி கிளிப்பிங்ஸ்லாம் படிப்பேன், நிறைய படிக்கிறது உண்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன செய்தி, நம்ம முன்னாள் அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் முதல் ஆட்சியில் இருக்கும்போது அவங்க ஒரு வளர்ப்பு பையன் எடுத்துருந்தாங்க, தெரியும் அவங்களுக்கு எத்தனை தெரியும், ஒரு பையனை வளர்த்தாங்க சொல்லி, வளர்ப்பு பையன் சுதாகரன் சொல்லி எடுத்து வளர்த்தான்னு சொல்லி ஒரு கதை உண்டு. அவனுக்கு கல்யாணத்தை பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னா, சென்னையில் மிக பிரம்மாண்டமாக கல்யாணத்தை போனாங்க. அப்போ அவங்க ஊர்வலம் போகிறாங்க, யார் ரோட்டில் ஜெயலலிதா அம்மா, அப்புறம் அவங்க கூட வந்து சசிகலா சின்னம்மாலாம் ஊர்வலம் போகிறாங்க. போகும்போது போனால் அவங்க ஃபுல் நகை, அதாவது ஒட்டியான கிட்டியானலாம் போட்டுன்னு எல்லா நகையெல்லாம் போட்டு நடந்து போகும்போது கூட என்ன பண்ணுறாங்கன்னா, போலீஸ்கார் யார் போகிறாங்க, அந்த தேவாரம் போகிறார் நல்ல கவனிங்க. தேவாரம் கை இந்த பக்கத்தில் துப்பாக்கி வச்சுருந்தா தேவாரம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த அது ஃபோட்டோ அப்போ வந்து அந்த பத்திரிக்கையில் அந்த ஃபோட்டோ எப்படின்னா ஃப்ரண்ட் பேஜில் போட்டிருந்தாங்க. இவங்க ரெண்டு பேர் இப்படி வராங்க, இவர் பக்கத்தில் வர, இவர் தேவாரம் என்ன பண்ணுறாங்கன்னு இப்படி பார்க்குறாரு, எப்படி பார்க்குறாரு, இவங்க ரெண்டு பேர் இப்படி பார்க்குற. அப்போ வீடியோ கிடையாது, நான் சொல்லுவது 91 to 96 1994 நடந்து நினைக்கிறேன். இப்படி பார்ப்பார், அந்த ஃபோட்டோ போட்டுட்டு சொல்கிறாரு, சும்மாவா என்ன, நகை கடைக்கு பாதுகாப்பு மிக அவசியம் இல்லையான்னு சொல்லி கீழே கேப்ஷன் போட்டாங்க. அதாவது ரெண்டு பேரும் நகை கடை மாதிரி இருக்கிறாங்க, அதனால பாதுகாப்பு அவசியம்னு சொல்லி தேவாரத்தை போட்டு போட்டாங்க. அவர் இப்படி பார்த்துட்டு போகிறது எதுக்காக சொல்லுவார்னா, இப்போ போலீஸ் கூட போகிறது எப்படி இருக்குது, ஒரு கெத்து ஒரு மரியாதை, நல்லா புரிஞ்சுக்கங்க. இதே ஒரு போலீஸ் ஒருத்தனை கைது பண்ணி வச்சுங்களேன், அவன் எப்படி கூட்டு போவான், தோல் மேலே கைப்பட்டு கூட்டு போனான், சட்டையை பிடிச்சுவான், கூட்டு போவோம் பார்த்துறீங்களா. அது 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 எப்படி, அது வந்து அவமானம். அதே போலீஸு சில டைம் என்ன பண்ணால், ஒரு ஒரு கைதி இருப்பான், ஒரு கொலை குற்றவாளியாக இருப்பான், அவன் கோர்ட்டு கூட்டு போவான் பார்த்துறீங்களா. அவனுக்கு நம்ம கையில் என்ன பண்ணால், ஹேண்ட் காப்ஸ் மாட்டுவோம், கையில் என்ன பண்ணுவான், கைவிலங்கு மாட்டுவான். நீங்கள் நான் பஸ்லலாம் பார்த்தேன், பஸ்ஸில் எங்கேயா ட்ரெயின்லாம் பார்த்தேன். அப்படி போகும்போது என்ன பண்ணோன்னா, அந்த கைதி என்ன பண்ணோன்னா, அவர்கிட்ட கையில் கொஞ்சம் காசு நடமாடலாம் அந்த வக்கீல்கிட்டலாம். அவர் என்ன பண்ணுவாங்க, சொல்ல பண்ணுவோன்னா, அந்த நமக்கு எல்லாம் தெரியும் இது கைது, இது போலீஸ்காரன் எல்லா கரும்பு தெரியும். அவர் அதில் என்ன பண்ணுவாங்க, அந்த அவமானத்தை மறைக்கிறதுக்கு ஒரு கை கொடுத்து துண்டு போட்டு என்ன பண்ணுவார், அந்த ஹேண்ட் காப்ஸை மூடிக்குவார். எதுக்காக சொல்லுவார்னா, ஒரே போலீஸு அது வந்து கெத்து, இது என்னது அவமானம். சிலுவை என்பது அது தூக்கி சுமப்போது குற்றம் செய்தவர்கள் சுமந்து போகிற ஒரு அவனுக்கான தண்டனைக்கான கருவியை அவங்க தூக்கிட்டு போகிறதுனால அது எப்படி இருக்குது, அவமானம். அப்போ சிலுவை முதலாவது என்னது பாரம், ரெண்டாவது சிலுவை என்பது அவமானம், மூணாவது சிலுவை என்பது தியாகம். அதாவது இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன்னுடைய ஜீவனை என்ன பண்ண கொடுத்தானே, அந்த வசலாம் அப்புறமா லைனாக போகும்போது எட்டு போகிறேன். முதலாவது இதனால் புரிஞ்சு இன்றைக்கி நம்ம செய்தி வந்து வேறு ஒரு கோணத்தில் பார்க்க போகிறோம். அதாவது மூணு விஷயம் என்னது, அப்போ இயேசு கிறிஸ்து நீ என்ன பின்பற்றணும்னா என்ன பண்ண கண்டிப்பாக, இப்போ உங்களை தனிப்பட்ட முறையில் கேட்டீங்கன்னா, ஏங்க இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டிங்கன்னா என்ன சொல்லுவீங்க, உங்களை கூப்பிட்டு ஒரு பேட்டி எடுக்கணும் வச்சுக்கலாம், ஒரு மைக்கு கொடுத்து, சிஸ்டர் நீ எல்லாம் எனக்கு பாருங்க பாருங்க, நீங்கள் எதுக்கு இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கணும்னு என்ன சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, நான் பரலோகம் போகணும், எங்கே போகலாம், பரலோகம் போகணும், இயேசு எனக்கு என்ன பண்ண, அது செய்வா திசை நம்ம நிறைய சொல்ல முடியும், நிறைய ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு கூட ஒரு எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறோம். யாராவது ஒருத்தராவது நான் இயேசு கிறிஸ்து பின்னாடி சிலுவையை சுமக்க தாங்க வந்தேன் அப்படின்னு சொல்லி யாராவது இருக்கு, ஒருத்தர் இருக்கிறீங்களா, இங்கே உண்மையை போய் சொல்லுங்க. இப்போ சொல்லுவீங்க, நான் கேட்டேன், யாராவது நான் சிலுவையை சுமக்க தான் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டேன், அதுக்கு பின்னாடி நான் வந்து அவர் பின்னாடி என்ன பண்ண போகிறேன், சிலுவையை சுமக்க போகிறேன்னு சொல்லுங்க, யாராவது இருக்கீங்களா, ஒருத்தர் கூட இல்லை, அப்படி தான் அதெல்லாம் உண்மை இல்லை, என்னை பாருங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது எல்லாம் நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்துக்கு உண்மையான பிள்ளைகள்,
இயேசு கிறிஸ்துவின் உண்மையான விசுவாசிகள் நான் உண்மையிலே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றலாம் இருந்தா நாம என்ன பண்ணுமா அப்போ உங்களுக்கு இல்லையா நமக்கு நம்ம கிறிஸ்துவ அடையாளம் கண்ட பண்ணுவோம் நம்ம சர்ச்சி வாசல கூட முதல்ல கிட்ட இப்ப என்ன பண்ணோம் ஒரு சிலுவை வச்சு எதுக்கு நான் இந்த சர்ச்சின் தெரிட்டோம் அப்படினு இல்லையா நான் பாத்து நம்ம கிறிஸ்துவ வீட்ல என்ன பண்ணுவாங்க கேட்ல என்ன பண்ணுவாங்க ஒரு சிலுவை வச்சிருப்பாங்க இல்லையா சில பேர் என்ன பண்ணுவாங்க கழுத்துல என்ன மாட்டிவாங்க சிலுவை மாட்டிவாங்க தங்கத்துல ஏதோ என்ன பண்ண சிலுவை செஞ்சு மாட்டிவாங்க ஆனா ஆண்டவர் சொல்றது இப்படி சிலுவை இல்ல சிலுவை உன்னுடைய சிலுவை அந்த சிலுவை எப்படி பட்டது என்னது நான் எப்படி நான் என் சிலுவை சுமந்து போறோம் அது போல நீங்க என்ன பண்ணுங்க உங்க சிலுவையா இப்ப சிலுவை என்பது முன்னால இப்ப மூணு காரியம் பார்த்தது என்னது பாரம் சிலுவை என்பது அவமானம் சிலுவை என்பது தியாகம் தியாகம் இப்படி இயேசு தன் ஜீவனையில கொடுத்தாரு சிலுவையில நல்லா அது ரொம்ப அருமையா இருக்கும் அந்த மூன்று பேர் அது சிலுவையில அறையிறாங்க ரெண்டு பேர் கல்லர்கள் தங்களுடைய தண்டனைக்கு அதாவது அவள் செய்த குற்றங்களுக்காக குற்ற செயலுக்காக அவள் செய்த தவறுகளுக்காக தண்டனை அனுபவிக்கிறாங்க ஆனால் கத்ரா இயேசு கிறிஸ்துவோ எதுக்காக அதை ஏற்றுக்கொண்டார்னா தன்னையே தியாகமாய் கொடுக்கும்படியா அப்போ நல்ல புரியும் இப்போ இது இது அப்படி வச்சுக்கலாம் மூணு நல்ல உங்களுக்கு புரிஞ்சுட்டு இல்லை நம்ம அப்படி ஒரு வருஷமாக போகலாம் ரொம்ப நல்லா கவனிங்க நம்ம எல்லாருக்கும் நல்லா புரியும் நம்ம இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற என்ன பண்ணோம் யாருடைய சிலுவை சுமந்து போனோம் சொல்லுங்கள் யாருடைய சிலுவை என்ன பாருங்கள் எல்லாம் கொஞ்சம் நீங்கள் பதில் சொன்னால் தான் யாருடைய சிலுவை நான் உங்களுக்கு சீக்கிரம் முடியும்னு பார்க்குறேன் நீங்கள் சொல்லலை பதில் சொன்னால் கொஞ்சம் லேட் ஆகிடும் இல்லையா யாருடைய சிலுவை சொல்லுங்கள் யார் சிலுவைங்க பிரதர் சிலுவைந்து குரலே வரலையே என்ன நிறைய பேர் காலைல வந்துட்டு போயிட்டாங்க இப்போ இருக்கிறவங்க கொஞ்சம் பேரும் பதில் வாய திறக்க மாட்டுறாங்க யாருடைய சிலுவையை சுமக்கணும் என்னுடைய சிலுவை இல்லையா இப்போ நல்ல கவனிங்க இந்த மாதம் வாக்குத்தத்தை எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அதை ரெண்டு தான் போய் மிக்ஸ் பண்ண போகிறோம் வாசிங்க இந்த மாதம் வாக்குத்தத்தை மீகா 7:5 வாசி உன்னை அதிசயங்களை காணப்பண்ணவே இல்லையா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் நல்லா கவனிங்க இஸ்ரேல் ஜனங்களை நம்ம எல்லாம் யோசிக்கிறோம் நம்ம நல்லா பார்க்குறோம் இஸ்ரேல் ஜனங்களை கத்திர என்ன பண்ணார்னா எகிப்தில் அடிமைத்தனை வீட்டில் இருந்தாங்க அவங்க என்ன பண்ணார் மீட்டு எடுத்து கொண்டு வந்தார் செங்கடல் வரைக்கும் வந்தார் செங்கடலில் வந்து நம்ம வெளியில் வந்துட்டாங்க செங்கடலில் யாரெல்லாம் செத்து போயிட்டுது நம்ம ஒன்னாந்தேதி ஜபத்துக்கு கொண்டு தெரியும் அதில் வந்து கத்திரம் பண்ணோம்னா அவங்க மறிச்சு போய்ட்டு அதாவது அவங்க பின்னாடி துரத்துட்டு அதெல்லாம் நம்ம அந்த குறிப்புள்ள போன டைம் நேரம் அதாவது மூணு கருத்தை கதை வலியுறுத்தினா என்ன என்னென்ன ஆசுவாசம் ஞாபகம் இருக்காது எத்தனை பேர் ஞாபகம் இருக்கு வேதனைகள் அவமானங்கள் என்ன பண்ணார் போக்குனார்னு பார்த்தோம் அப்புறம் வந்து பழங்காரியங்கள் திரும்ப கடைன்னு பார்த்தோம் மூணாவது வந்து அவங்க எது பயந்து துரத்ததோ அது துரத்தெல்லாம் முடிஞ்சு போச்சு பார்த்தோம் இன்றைக்கி நல்ல கவனிங்க இப்போ ஒரு கேள்வியை கேட்போம் இஸ்ரேல் சனங்கள் இப்போ என்ன பண்ணாங்கன்னா எங்கே வந்துட்டாங்க வெளியில் வந்துட்டாங்க இப்போ அவங்க சிலுவையை சுமந்தாங்களா சுமக்கலையா இதுதான் கேள்வி அவங்க சிலுவையை சுமந்தாங்களா இப்போ விடுதலை ஆகிட்டாங்க இல்லையா பாட்டு பாடுற மிரியாமலாம் என்ன பண்ணுறாங்க பாட்டு பாட நம்மளாம் கூட என்ன பண்ணோம் பாட்டு பாடமா இல்லையா கல்வி பாடலாம் எத்தனை பேர் பாடினீங்க ஆ இப்போ எல்லாம் பாடணும் சந்தோஷமாக பாடணும் இப்போ பாட்டு பாடுறோம் அப்படின்னா சந்தோஷமாக பாடுறோம் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க சில பேர் இன்னுமே துக்கமாக இருக்கீங்க வரும்போது எது வச்சுருக்கீங்க போல கையில் கூடவே சிலுவையோடு தான் வந்திருக்கீங்க போல இல்லை இப்போ ஆனால் பாருங்கள் இப்போ இவங்க வந்தால் இப்போ பாட்டெலாம் பாடுறாங்க நல்லா நல்ல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா நம்ம எல்லாம் சொல்கிறோம் உலகம் தரக்கூடாத சமாதானத்தை உங்களுக்கு தருவேன் நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா என் மனசில் என்ன இருக்குது யாரா ஒருத்தர் சொல்லியிருக்கோமா நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் இப்போ நான் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி போகிறேன் எனக்கு என்ன இருக்குது எங்கேயா போய் சொல்லுவோம் சிலுவை இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்களா ஆ சொல் எது சொல்லி என்ன சொல்லுங்க நான் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி நான் அண்ணன் காய்ச்சாதாங்க ஒன்றும் இல்லாதாங்க இப்போ எனக்கு என்ன இருக்குது ஒரு 50 சவரம் நான் என்ன பண்ணாங்க சேர்த்து வச்சுக்கிறேன் சொந்தமாக என்ன பண்ணிட்டேன் வீடு வாங்கிட்டேன் கார் வாங்கிட்டேன் பங்களா வாங்கிட்டேங்க என்ன அப்போ நான் நடந்து போகிறேங்க இப்போ எதில் போகிறேங்க காரில் போகிறேன் சொல்கிறோமா இல்லையா யாராவது சொல்கிறோமா நல்ல கவனிங்க இங்கே தான் இப்போது இப்போ நல்ல இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இஸ்ரேலுங்க எகிப்திலேருந்து விடுதலை ஆகி வெளியில் வந்துட்டாங்க இப்போ நம்மளும் கூட பாவ வாழ்க்கையிலேருந்து என்ன பண்ண பழைய பாவ வாழ்க்கையிலேருந்து என்ன பண்ண விடுதலை ஆகி வந்துட்டோம் ஆனால் பரமக்கணனாகிய பரலோகத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த இன்பிட்வீன் டேஸில் கதை சொல்கிறாரு நீ என்னை பின்பற்றி நான் இயேசுக்கு சேர்க்க நம்ம எங்கே கொண்டு போய் சொல்கிறாரு நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள கண்டு போய் சேர்ப்பேன் இல்லையா அதை அவர் சொல்கிறார் நான் போகிறேன் என் பிதாவீட்டுக்கு போகிறேன் என்ன பண்ண போகிறேன் உங்களுக்கு என் பிதாவீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு நான் உங்களுக்கு ஒரு இடத்த என்ன பண்ண போகிறேன் ஆயத்தம் பண்ண போகிறோம் அப்போது அவர் நிறைய நல்லது செய்ய போகிறோம் நம்ம சொல்லிட்டார் நம்ம நல்லது செய்ய போகிறோம் ஆனால் இந்த இன்பிட்வீன் இந்த இருக்கிற கொஞ்சம் நாட்கள்லேயே நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும்னு சொல்கிற விரும்புகிறாரு உன் சிலுவையை தூக்கிட்டு வா நீ என்ன பண்ணாத
அது இந்த பூமி அது போல நல்ல குணங்க நல்ல இது நமக்கு ரொம்ப அருமையான அடையாளம் அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்க பாவத்திலிருந்து மீட்டெடுத்த அடையாளமாக எகிப்திலிருந்து வெளியில் வந்துட்டாங்க இப்போ ஒரு கானானுக்குள்ளே போக போகிறாங்க நல்ல குணங்க கானானுக்குள்ளே போக போகிறாங்க இப்போ இன்பிட்டு இந்த நாட்களில் 40 வருஷம் எதில் இருக்கிறாங்க சொல்லுங்க எதில் இருக்காங்க வனாந்தரத்தில் இருக்கிறாங்க அந்த வனாந்தரம் தான் அவங்களுக்கு என்னவாக இருக்குது சிலுவையாக இருக்குது ஹலலுயா நல்ல குணிங்க இப்போ கத்த சொல்கிறார் அந்த சிலுவை சுமக்கிற நாட்களில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதம் வாக்குத்தம் இப்போ சொல்லுங்க என் சிலுவை எனக்கு இருக்குது சொல்லுங்க என்ன வாய்த்து சொல்லுங்கள் எனக்கு ஒரு சிலுவை இருக்குது வாய்த்து எத்தனை சொல்ல போகிறீங்க என் சிலுவை எனக்கு இருக்குது ஆனால் கத்த சொல்கிறாரு உன்னை என்ன பாடம் பண்ண அதிசயங்களை எத்தனை போய் விசுவாசிக்கிறீங்க எனக்கு சிலுவை உண்டு எனக்கு வந்து பாரம் உண்டு எனக்கு அவமானங்கள் உண்டு எனக்கு தியாகம் செய்ய வேண்டிய சூழல்கள் உண்டு அதுக்கு மத்தியில் கதிர என்ன என்ன எப்படி என்ன பண்ண செய்வார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு வனாந்திரம் உண்டுங்க ஆனால் வன கதை சொல்றாரு நீ அங்கே புறப்பட்டியே அங்கே பார்த்தியே அதே அதிசயம் நான் உங்களுக்கு எங்கே செய்வேன் சொல்லுங்க அதே அதிசயம் எங்கே செய்வேன் வனாந்திரத்தில் செய்வேன் எப்படி விசுவாசிக்கிறீங்க அப்போ இந்த வாட் நாட்களில் நம்ம சிலுவை சுமந்து கொண்டு போனாலும் கண்டிப்பாக கத்தை நமக்கு என்ன பண்ணுவார் அதிசயங்களை காணம் பண்ண போகிறோம் இல்லையா இப்போ நம்ம காலையில் வந்து ஒரு சிலர் இருக்கீங்க அவங்களுக்கு ஒரு சிலர் தான் இருப்பீங்க அது வேறு செய்தி இது வேறு செய்தி நல்ல குழந்தைங்க இது வந்து எப்படின்னா அதே தான் இருக்குது முதலாவது சொன்னேன் இல்லையா அவமானம் இல்லையா செய்தி இது பாரம் இல்லையா சிலுவை என்பது என்னது பாரம் வாசிங்க ஒரு வசனம் வாசிங்க அப்படியே அப்படியே போயிட்டு இருக்கலாமா யோவான் 19:17 அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு அவர் தம்முடைய சிலுவை என்ன பண்ணாரா சுமந்து கொண்டு நல்ல கவனிங்க ஒரு நான் ஒரு தமிழ்ல ரொம்ப அழகா சொல்ல அதாவது சிலுவையை தூக்கிட்டு போனாரா சுமந்துட்டு போனாரா என்ன பாருங்க சிலுவையை ஏசப்பா தூக்கிட்டு போனாரா நான் இந்த பைபிள என்ன பண்றேன் தூக்கிட்டு போறேன் இதை நான் என்ன பண்றேன் தூக்கிட்டு போறேன் சுமப்பது என்பது எப்படி ஏசு கிறிஸ்து சிலுவை என்ன பண்ணாரு ஏன்னா அதை அதை தூக்கக்கூடிய அளவில் அது இல்லை புரியுது அது எப்படி அது சுமக்கக்கூடிய பாரமான ஒன்று அப்போ அது என்ன பண்ணுறாரு ஷோல்டரில் வச்சு தான் என்ன பண்ணுறாரு தூக்கிட்டு போகிறார் இல்லையா அப்போ அது ஒரு அந்த பாரத்தை யார் சுமக்கிறது ஏசு கிறிஸ்து பாரத்தை சுமக்கிறார் இப்போ நல்ல கவனிங்க ஆனால் இந்த வனாந்தரத்தில் வந்தீங்கன்னா இவங்களுக்கு என்ன பாரம் கொஞ்சம் யோசிப்பாங்க இந்த வனாந்தரத்தில் சூழ்ச்சனை பண்ணிட்டாங்க மிரியாம மோசே கிசெல்லாம் பாட்டு பாடுறாங்க ரொம்ப சந்தோஷமாக என்ன பண்ணுறாங்க பாட்டு பாடுறாங்க ஆட்டம் ஆடுறாங்க என்ன பண்ணுறாங்க அந்த வசனம்லாம் சொல்கிறாங்க நாங்கள் என்ன பண்ணோம் எகிப்திலாம் எகிப்திலாம் செத்து போயிட்டாங்க விடுதலை கட்சி சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியாக பாட்டு பாடுறாங்க இவங்களுக்கு என்ன பாரம் எகிப்திலேருந்து கிடைத்தது விடுதலை பெரிய விடுதலை விட்ட பணம்லாம் ஆயிடுச்சு கிடச்சிருச்சு எதிரி என்பது இப்போது இல்லை ஆனால் இப்போ இவங்களுக்கு ஒரு நல்ல பாருங்க இவங்களுக்கு பாரம் இருந்துச்சா இல்லையா இவங்களுக்கு ஒரு பெரிய பாரம் இருந்துச்சு என்ன பாருன்னா அன்னன்னைக்கு சாப்பாட்டுக்கு அதாவது இப்போ நல்ல கவனிங்க இப்போ நீங்கள் எத்தனை பேர் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரில இல்லை பாக்கெட்டில் பர்ஸ் வச்சுருக்கீங்க தெரில இல்லை இப்போ உங்கள் பர்ஸில் என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியாது இல்லை இந்த மோடி விதை காட்டணும் பார்த்துருக்கீங்களா நான் அதெல்லாம் நான் ஸ்கூல் படிக்க அவன் என்ன பண்ணுவான்னா ஒரு பையன் இருப்பான் அவன் பையன் ரத்தம் கிக்கிடுவான் ரத்தம் கிக்கணும் அவன் மூஞ்சில் துணி போட்டு மூடுவான் இது ஒன்று நான் நேரடியாக பார்த்துருக்கேன் பார்த்து சொல்லுவான் அந்த ஐயா வெள்ளை சட்டை போடுறாரு அந்த ஐயா அவர் என்ன வச்சு பாக்கெட்டணும் அவன் சொல்லுவான் அவர் ஒரு 100 ரூபா தாள் ஒரு 20 ரூபா தாள் வச்சு ஒரு 10 ரூபா தாள் வச்சு சொன்னேன் அவன் சொல்லுவான் எடுவான் எடுத்தவன அவனை பண்ண அந்த 100 ரூபா 20 ரூபா 10 ரூபா காமிச்சு 130 ரூபா அவள் சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துடும் ஏன்னா இவன் வந்து துண்டு போட்டு எட்டு ரத்தங்க கீ செத்து விழுந்துருக்குறான் துண்டு போட்டு வச்சிடும் அப்போ சொல்லுவான் இவர் கையில் இருக்குது அப்போ சொல்லுவான் இவர் எல்லாத்தையும் கொடுத்துருவார் அண்ணன் கொடுத்துருவான் இப்படி ஒருத்தராக என்ன பண்ணா சொல்லுவான் ஒருத்தர் தான் சொல்லுவான் மீதி பேர்லாம் சொல்ல மாட்டான் அப்போ மீதி பேர் எல்லாருக்குமே ஒரு கிளி வந்துடும் என்ன நம்ம கையில் இருக்குது யாருக்கு தெரியும் அவன் வந்து அவங்க இல்லை அவன் முதலே தெரியும் 100 ரூபா வச்சுருந்து யாருக்கு தெரியும் மோடி இதை நடத்துறவங்க தெரியும் படுத்துறவங்க தெரியும் ஏன்னா 3 பேர் ஒரு ஆள் இல்லை மீதி பேர்லாம் அந்த பயம் வந்துடும் ஏற்கனவே ரத்தம் கைக்கு செத்து படுத்துக்கிறானே அப்போ சொல்லுவான் ஒருத்தர் அப்போ சூப்பராக சொல்லுவான் ஒருத்தன் மட்டும் என்ன பண்ண ஏமாத்திட்டு போகலான்னு நினைக்கிறான் அவன் போனான் என்ன ஆகிடுவான் ரத்தம் கைக்கு செத்துருவான் சொன்னால் என்ன பண்ணுவான் எல்லாம் கப்பு இருப்பான் பாக்கெட்டில் இருக்குது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க அவுத்துட்டு தான் அமிச்சுவான் இப்போ நல்ல குணிங்க இப்போ நம்ம கையில் என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியும் ஆனால் நமக்கு நாளைக்கு நாளைக்கு இது மாதம் தொடங்கிச்சு இல்லை சில பேர் சம்பளம் வாங்கியிருப்பீங்க சில பேர் வாங்க போகிறீங்க சில பேர் வார சம்பளம் சில பிஸ்னஸ் ஒன்று இப்போ இவங்களுக்கு ஒரு பெரிய பாரம் என்னென்னா
ஒவ்வொரு நாளும் நாளைக்கு என்ன பண்ண போறேன்னு தான் தெரியும். நீ சொல்லுங்க என்ன தெரியும்? நாளைக்கு தான் தெரியும். நாளைக்கு காலையில தூங்கி எழுந்து அவங்கவங்க போய் மண்ணா எடுத்து வந்தாதான் அவங்க வீட்டுல என்னது சாப்பாடு. இதுல நல்ல கேட்டு இப்ப நம்ம வீட்டுல நல்ல கோஸ் 40 வருஷம் இவங்களுக்கு என்னெல்லாம் பாரந்திருக்கும் அது ஒண்ணு. இப்போ அவங்க பசங்க ஏமா நம்ம அங்கிருந்து வந்தோம்மா நீ அன்னைக்கு என்ன சொன்ன என்கிட்ட நம்ம எங்க போறோம்னு சொன்ன. ஆனா நீ என்ன எங்க நம்ம இன்னும் எங்க தான் இருக்கிறோம்? டெய்லி இதே வளர்ந்துருதாம இருக்கிறோம். இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு பாரம். இப்படி நிறைய பாரங்க அவங்க மனசுல பாரம். ஐயோ நம்ம புறப்பட்டு வந்துட்டோம் ஆனால் இன்னைக்கு எங்கே தான் இருக்கிறோம்? வனாந்திரத்தில் இருக்கிறோம். அருமையான தேவஜனமே நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த கலவையில் கத்திரங்களோடு கூட பேசுகிற வார்த்தை உங்கள் மனதில் 1000 பாரங்கள் இருக்கலாம். அதுதான் உங்களுக்கு கத்திர கொடுத்த சிலுவை. ஆனால் அதுக்கு மத்தியில் கத்த சொல்கிறாரு உன்னை நான் என்ன பண்ணுவேன் அதிசயங்களை காணப்பணும். எத்தனை விசுவாசிங்க இந்த வனாந்திர பாதையில் எனக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம். என்னுடைய தேவைகள் அதிகமாக இருக்கலாம். என்னுடைய எதிர்காலத்தை குறித்து எனக்கு ஒரு சரியான ஒரு தெளிவு இல்லை. நான் என்ன செய்ய போறேன் என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஆனால் கத்த சொல்ல உன்னை அதிசயங்களை அது எப்படி சொல்றாரு நீ புறப்பட்டியே பாருங்க நல்ல கவனிங்க. நிறைய பேர் நினைக்கிறோம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக இருந்த வாழ்க்கையை விட இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு இருக்கிற வாழ்க்கையில் சிலுவை இருக்குங்க. ஆனால் கூட என்ன இருக்கும் அதிசயங்களை கத்த செய்வார். விசுவாசிகள் எல்லாம் கரங்களை உயர்த்து கத்துற சோதனை என் வாழ்க்கையில் சிலுவை உண்டு பாரங்கள் உண்டு ஆனால் அவைகளுக்கு மத்திய என் தேவன் என்னை என்ன பண்ணுவார் அதிசயமாய் நடத்துவார். ஹலோ லூயா. இந்த ஜனங்களுக்கு நிறைய பாரம் இருக்குது நிறைய இல்லையா. நம்ம எப்போ போய் சேரப்போகிறோம் எப்போ போய் நம்ம கணனை அடைய போகிறோம் இப்படி நிறைய பாரங்கள் இருந்துச்சு. ஆனால் 40 வருஷம் இவங்க பணாந்திரத்தில் கடந்த அந்த சிலுவை பாதை என்பது சின்ன பாதைங்க சின்ன நாட்கள். அதுக்கு முன்னாடி அடிமைத்தனமாக எத்தனை வருஷம் இருந்தாங்க 400 வருஷம் எத்தனை வருஷம். அப்போ நல்ல கவனிங்க என்னுடைய இந்த ஓட்டம் இல்லையா நான் இயேசு அதாவது நான் பாவ வாழ்க்கையில் வாழ்ந்த ஓட்டத்தை விட இந்த ஓட்டத்தை ஓடி முடிப்பது எப்படி உங்களுக்கு கஷ்டமாக ஈஸியாக சொல்லுங்கள். நீங்கள் பழைய பாவ வாழ்க்கையில் ஓடின ஓட்டம் ஒரு ஓட்டம் இருக்குது. இயேசு கிறிஸ்துவ ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இப்போ நீங்கள் பரலோகத்தை நோக்கி ஓடுற ஒரு ஓட்டம் இருக்குது. எந்த ஓட்டம் ஈஸியாக இருக்க போகுது சொல்லுங்கள். எந்த ஓட்டம் ஈஸியாக இருக்க போகுது? அதில் சிலுவை இல்லை சிலுவைலாம் அதில் வந்து அதை நல்ல கொடுங்க பாரம் இல்லை. அங்கே வந்து சொந்தமாக கோசை நாடு செழிப்பான நாடு இருந்துச்சு. ஆனால் இங்கே பாரம் இருக்குது சிலுவை இருக்குது. ஆனால் இந்த நாட்கள் இது எப்படி 40 வருஷம் தான் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நம்முடைய ஏசு எப்போ வரப்போகிறா? சீக்கிரம் வரப்போகிறா. எதுவும் விசுவாசிகள்லாம் கரங்களை வைத்து கதிர சோதனை ஆண்டவரே நம்முடைய ஏசு சீக்கிரம் வரப்போகிறா. நான் சுமக்கிற இந்த சிலுவை என்ற பாரங்கள் எல்லாம் சீக்கிரம் என்ன பண்ணோம் அகன்று போவோம். அது மாத்திரமல்ல என்ற பாரங்கள் எல்லாவற்றுக்கும் கதிரம் பண்ண என்ன அதிசயங்களுக்கான செய்வா இல்லையா. நல்ல கவனிங்க ஒரு கட்டத்தில் பார்க்குறோம் அவங்க போயிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு கடுமையான தண்ணீர் தாங்க வருது. மோசக்கிட்ட போய் முறுமுறுக்கிறாங்க எங்களை இங்கே சாங்கடிக்கா கூட்டு வந்தது சொல்கிறாங்க இல்லையா. ஒரு பெரிய சிலுவை ஆனால் அந்த சிலுவையை சுமக்கிற மரணம்தான் வரப்போதுன்னு ஒரு பெரிய பாரம் இல்லையா. நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆகார் ஆகார் அந்த பிள்ளையை விட்டுட்டு போகிறான். எதுக்கு ஏன் இஸ்மாயில் விட்டு போகுது காரணம் என்ன? தண்ணி தாகம். அவன் குழந்தை அழுகுறான். அழுகிற குழந்தை பார்த்து அவன் செத்து போயிடுவான்னு பார்த்தோன்னா அவளுக்கு என்ன மனசு என்ன பண்ணல தாங்க இல்லையா. இப்போது நேற்று நடந்த ஒரு சம்பவம் இந்த உறவினர் ஒருத்தர் வந்து ஊருக்கு போயிருக்கும்போது முந்தாந்து நடந்த சம்பவம் அதாவது 30ஆம் தேதி இரவு நடந்தது. மதுரையில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. இவர் போன பஸ்ஸு முந்தின போன பஸ்ஸு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. ரெண்டும் ஒரே கம்பெனி பஸ்ஸு. அப்போ இந்த பஸ்ஸு இவங்க பின்னாடி போன பஸ்ஸு நிற்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. நின்னோடனே என்ன சொன்னான்னா அதில் வந்து 2 பேர் ஸ்பாட்லேயே அவுட்டு 30 பேர் அடி மதுரையில் மேலூர் முன்னாடி. அப்போ அவர் என்ன சொன்னார்னா அந்த எல்லாத்தையும் எடுத்து போட்டு பிளட்டு எல்லாம் பிளட் ஆகிடுச்சுன்னா மழை வேறு பெஞ்சிட்டு இருக்குது ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி அப்புறம் அந்த ஜேசிபிக்கு ஃபோன் பண்ணி அப்புறம் நிறைய இந்த மாதிரி எல்லாம் பண்ணி கண்ணி வந்து டாக்டர்கிட்ட எடுத்துன்னு எல்லாம் சேர்த்துக்கிட்டு பஸ்ஸு எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன். கடைசியில் நான் வந்து எங்கள் பஸ் 3 மணி நேரம் நின்று லேட்டாக இருந்தோன்னே எனக்கு வந்து நான் நனைஞ்சது ஒரு பக்கம் அந்த பிளட்டு வாசனை என்னை விட்டு என்ன பண்ணல போகலை. காலையில் நான் அது கல்யாணத்துக்கு தான் போகிறேன். கல்யாண வீட்டில் போய் குளிச்சுட்டு போனால் கூட என்னால் என்ன பண்ண என்ன பண்ண பண்ணல சாப்பிடவே பிடிக்கல. ஏன்னா அந்த மரணத்தை அந்த சாவை அதுவும் அடிபட்டு அடி கை உடஞ்சி கால் உடஞ்சி அழுக வேதனை இதெல்லாம் நேராக பார்த்தேன் சாப்பிடவே முடியல. நான் நைட்டு வந்து என்ன பண்ண பஸ்ஸில் ஏறி ஒரு மாத்திரை போட்டு படுத்தேன். ரிட்டர்ன் வரும்போது நான் விடுஞ்சி மாட்டா சொந்தம் எழுந்தேன் அப்படின்னா எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த சகோதரியால் தன்னுடைய மகனுடைய மரணத்தை பார்ப்பதுக்கு என்ன இல்லை மனசில் தெம்பு இல்லை.
பெரிய பாரம் அவனப்பட தள்ளி போய் உட்காந்துறேன். ஆனால் இங்கே நல்ல கொடுங்க, இப்போ மொத்த ஜனமே கிட்டத்தட்ட 25 லட்சம் பேர் என்ன பண்ணுறாங்க, தண்ணியில் தாகத்தில் இருக்கிறாங்க. அப்போ அந்த வீட்டில் முதல்ல போய் அந்த குழந்தைங்களாம் என்ன பண்ணியிருக்கோம், அழுதுருக்கோம். நான் நல்ல கொடுங்க, இவ்வளவு பாரத்தின் மத்தியில் சிலுவையை சுமந்து கொண்ட இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டார்கள், வெற்றியாக வாழ்ந்த வரல வந்தாங்க. ஆனால் இப்போ இந்த வனாந்திரத்தில் இவங்க ஒரு பெரிய சிலுவையை சுமந்து கொண்டு போகும்போது கத்துறாங்க என்ன பண்ண, ஒரு அதிசயத்தை. அவர் எகிப்திலே மாத்திரம் அதிசயங்களை காண செய்கிற கத்தர் அல்ல, வனாந்திரத்தில் நம்மோடு கூட வரும்போது அதிசயங்களை செய்கிற கத்தை கரங்களை தெரிய கதை மயன்படுத்துங்க. ஹலோ, எத்தனை சொல்லுங்க, என் வாழ்க்கையில் வனாந்திரம் உண்டு, சிலுவை உண்டு, அந்த சிலுவையின் மத்தியில் கத்தர் எனக்கு என்ன பண்ணுவார், என் பாரத்தெல்லாம் என்ன பண்ணுவார். இப்போ அந்த குழந்தை அழுது என்ன பண்ணுவாங்க, பெற்றோர்லாம் என்ன பண்ணிப்பாங்க, முதல் என்ன பண்ணிப்பாங்க, முதல் என்ன பண்ணுவாங்க, முதல் ஃபஸ்ட்டு முதல் ஒரு குழந்தை அழுதுங்க, அம்மா தண்ணி. எங்கள் வீட்டில் எங்கள் கிருபா சொல்லுவாள், அப்போது இங்கேருந்து கிளம்பும்போது எங்கள் கிருபா பசங்களை குடும்பமாக சொல்லுவாள், தெப்போ மரியாதை தண்ணி குடிச்சிட்டு வந்துரு. ஏன்டி அவள் இந்த மன திரும்பத்துக்குள்ள என்ன பண்ண, இங்கே தண்ணி வாங்கி கொடுணுமா, இங்கேருந்து அவங்க வீட்டு இருந்தால் 5-10 நிமிஷத்தில் போயிடலாம். ஆனால் மன திரும்பத்துக்குள்ள என்ன பண்ணுவான், நிறுத்து வண்டி நிறுத்து, தண்ணி வாங்கி கொடுத்தா தான் ஆச்சுன்னு மல்லு கேட்டுவா. அதனால் அப்படி இங்கேயே முதல்ல என்ன பண்ண, தண்ணியை குடிச்சுடுவோம். எதுக்கு சொல்லலாம், அப்போ பாருங்கள், இப்போ தண்ணி ஒன்று அழுகுது, முதல்லாம் சொல்லுவாங்க நம்ம கோவரம், ஏய் கொண்டாடி இருப்பாங்களா. அதுக்கப்புறம் ஒரு கடை நமக்கு தெரியும், இங்கே தண்ணி கிடைக்காது போல இருக்குது அப்படின்னு ஒரு பெரிய பாரம் உருவாக அப்புறம் தான் கோபம் யார் மேலே வருது, மோசை மேலே வருது. மோசை மேலே வந்து கோபம் யார் மேலே வருது, கத்தர் மேலே வருது. முருமுறுக்கிறான், ஐயோ என் சாவது இடம்ல எங்கள் கூட்டம் அவங்க என்ன பண்ண கேட்குறான் இல்லையா. அப்போ ஆனால் அந்த சிலுவை அவர் சுமந்து கொண்டு போன போது கத்தர் அவளை என்ன பண்ண செய்ய என்ன செய்தார், அதிசயம். அப்போ எத்தனை விசுவாசி, இந்த மாதத்தில் என் சிலுவையை நான் சுமந்து கொண்டு போகும்போது பாரம் வரும், ஆனால் பாரத்தோடு கூட என்ன வரும், கத்திரின் அதிசயங்களை காண செய்வார். கரங்களை தட்டி விசுவாசோட கத்திர நான் வாங்கி கொடுத்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவது பார்க்குறோம் அவமானம், என்னது வாசிங் வரலாம், எப்ரேயர் 12:2 சீக்கிரம். எபிரேயர் 12:2 சீக்கிரம், 12:2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல், அவமானத்தை எண்ணாமல், அவருக்கு முன்னாடி என்ன இருக்குது சந்தோஷம், நான் இப்போ இந்த சிலுவையை சுமந்து கொண்டு இந்த அவமானங்களை சுமந்து கொண்டு போயிட்டேன். நல்ல கவனிங்க, இப்போ நல்ல ஒரு விஷயம் கவனிக்கணும், இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு போறாரு, ரெண்டு கலர்கள் என்ன தான் சுமந்து போகிறாங்க, நல்ல கவனியம். இப்போ இந்த ரெண்டு கலருக்கும் தெரியும் இந்த சிலுவை நான் செஞ்ச தப்புக்கு கிடைத்த தண்டனை பரிசு. ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு அவர் செய்யாத ஒரு குற்றத்துக்கு தான் என்ன பண்ணுறாங்க, அவருக்கு தண்டனை கொடுக்குறாங்க இல்லையா. அவருக்கு வந்து செய்யாத குற்றத்தினால் வருகிற ஒரு அவமானம், நல்ல கவனிங்க. இப்போ இந்த நல்ல இங்கே இங்கே தான் நீ கவனிக்கணும். அப்போ அவமானத்தை, அவர் அவமானத்தை என்ன பண்ணலையா, அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வரும்போது சந்தோஷத்தை, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தை நல்ல கவனிங்க. இப்போ நல்ல இங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு நல்ல கவனிச்சீங்கன்னு தெரியும், என்ன சந்தோஷம் இருக்குது, இந்த அவமானத்தை நான் சகிச்சு இந்த சிலுவையை சுமந்துட்டு போயிட்டேன்னா கண்டிப்பாக இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களை எல்லாம் என்ன பண்ண முடியும், ரட்சிக்க முடியும். அவள் தன்னுடைய பாவத்தின் மன்னிப்புக்கான ஒரு நிச்சயத்தை என்ன பண்ண முடியும், என் பாவம் அவளுடைய பாவத்தை என்னுடைய ரத்தம் என்ன பண்ணும், கழுவி சுத்திகரிக்கும். ஏன்னா என்னுடைய ரத்தம் வந்து குறைவற்ற பரிசுத்தமுள்ள ரத்தம், இந்த ரத்தத்தினால் அவர் என்ன பண்ணுவாங்க, பரிசுத்தமாக்கப்படுவாங்க இல்லையா. அப்போ அந்த சந்தோஷத்தை இனிதான் எதை எதை சகிச்சாரான், இந்த அவமானத்தை சகிச்சார் இல்லையா. இப்போ நல்ல கவனி, இப்போ இவங்க வந்துடுறாங்க, இவங்களுக்கு என்னெல்லாம் அவமானமாக இருந்திருக்கும், இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்னெல்லாம் அவமானம், நல்ல கவனிங்களா. இப்போ நான் நீங்கள் நிற்கிறீங்க, நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போக போகிறீங்க, ஒரு கார்டு ஒரு இன்விடேஷன் கொண்டு வச்சுட்டாங்க, கார்டு வச்சுட்டாங்க, நீங்கள் கல்யாணத்துக்கு போகணும். இப்போ நம்ம என்ன பண்ண, இருந்த ஒரே ஒரு கம்பளி மூக்குத்தி அடமானம் வச்சுட்டோம், நமக்கு என்னெல்லாம் எது மேலே கல்யாணத்து பாடம் இருக்கும், எது மேலே இருக்கும், பொய் சொல்லாத சொல்ல மாட்டா என்ன நினைப்போம், இந்த ஆள் இருந்த ஒன்று என்ன பண்ண எங்கே வச்சுட்டான், அடமானம் வச்சுட்டான். இப்போ நம்ம எதை போட்டுன்னு எங்கே போகிறது, அது உண்மையா இல்லையா,
நம்ம அந்த கல்யாணத்துக்கு போனால் நமக்கு நம்ம நம்ம வந்து எப்படின்னா ஒரு கவரிங்கையாவது போட்டு போய் நின்றுடுவோம். போடாத நிற்கிறது, அதாவது டூப்ளிகேட்டை போட்டால் கூட நமக்கு அவமானம், அது மானம் போகாது. நல்லா இப்போ நம்மளுடைய நம்முடைய எண்ணெலாம் எப்படி எப்படி எவ்வளோ முட்டாள் பாருங்க. டூப்ளிகேட்டை போட்டு போனால் மானம் போகாது, போடாமல் போனால் என்ன ஆகிடும், கரெக்டாக இல்லையா? இது நம்ம பார்க்குறோம் இல்லையா. இப்போ நல்லா இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் வந்துருக்கேன், இஸ்ரேல் ஜனங்கள் பா இப்போ அவங்க மாமா வர எத்திரை வரான், எத்திரை வந்து பார்க்குறான், மோசே சொல்கிறான், ஆண்டவர் செய்த அற்புதத்தெலாம் சொல்கிறான், இப்படி பண்ணா அப்படி பண்ணா அப்படி சங்கரா தந்தார், நாங்கள் அப்படியே பண்ணோன்னா எத்திரை ரொம்ப சந்தோஷம், ஐயோ இவ்வளோலாம் செஞ்சு தான் அவங்களை கூட்டம் தரச்சு. இப்போ எத்திரோ போயிட்டான் மாமா வீட்டுக்கு போயிட்டான். இப்போ நான் அது வேதத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை தான் நமக்கு இப்போ கொஞ்சம் தியானிக்கிறோம். என்னென்னா ஒரு திருப்பி ஒரு இவன் 40 வருஷங்க தானே சுற்றிருக்கானுங்க, ஒரு 10 வருஷங்க சேத்திரம் எங்கே வரான் வரான், ஏ சொல்கிறேன், ஏ உங்கள் மாப்பிள்ளை உன் பொண்ணு பேர பிள்ளைங்க எங்கே தான் சுற்றிருக்கிறாங்க, இன்னும் போகலையே எங்கே தான் சுற்றிக்கிறாங்க, அது வ சிலுவை சம்மந்தே சுற்றிருக்கிறாங்க. அப்போ அங்கே வர யார் வரான், எத்திரை வரான். எத்திரை வந்தால் பார்த்தா மோஸ்ட் அணுகி போட்டிருந்த அதே சட்டையை தான் போட்டு, இல்லையா 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். வேத சொல்லுது அவளுடைய வஸ்திரம் என்ன ஆகல, பழசாவே இல்லை. எவ்வளோ சந்தோஷமாக இல்லை, ஆனால் அது எப்படி இருக்கும் கொஞ்சம் இப்போ ஒரு என் அனுபவத்தை சொல்கிறேன். நான் இப்போ தான் கொஞ்சம் இந்த உடம்பு எனக்கு இந்த இந்த ஸ்ட்ரோக் வந்தப்பா கொஞ்சம் சாஃப்டான செருப்பு போகணும், கொஞ்சம் ஒரு 600-700 செருப்பு வாங்கி போகிறேன் வச்சுக்கலாம். இல்லைனா நான் என்ன பண்ணேன், எனக்கு ஒரு இந்த 70 ரூபா பேட்டா செருப்பு வாங்கி போடுவேன், நான் ஊழிக்கு வந்த புதுசில் வெறும் அதுதான் போட்டு சுற்றிட்டு போனேன். அப்போ நான் பேட்டா செருப்பு வாங்கி போட்டு கப்பல் ஏறி எங்கே போயிட்டேன், அந்தமானுக்கு போயிட்டேன். அந்தமான் போனால் அந்த பாஸ்ட் வந்து அப்போ அடிக்கடி யூரோப் போகிறவர், அவர் காலையிலே வந்து பிரெட்டு சாண்ட்விச் தான் சாப்பிடுவார், கிட்டார் தான் வாசிப்பார், அவர் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் அப்பாட்டாக இருந்துச்சு நம்ம அதெல்லாம். அப்படி என்னை பார்த்தோடனே அவர் என்னை மேலக்கீழே பார்க்குறேன், என்னடா இவன் ஏட்டின முடி வந்து மொட்டையாக வச்சுருக்கிறான், வெள்ளை சட்டை வெள்ளை வெள்ளை போட்டுக்கிறான், ஜீவா போட்டுக்கிறான், காலில் என்ன இருக்குது இந்த ப்ளூ கலர் பேட்டா செருப்பு இருக்குது போட்டுக்கிறான் சொல்லி எனக்கு ஒரு எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஐயோ நம்ம இதை போட்டுன்னுக்குறோம், அவர் ஒரு மாதிரியாக பார்க்கணும்னு நம்ம பேட்டா செருப்பு போட ரொம்ப தப்பு போல் இருக்குது, எனக்கு ஒரு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் கத்த நல்ல ஒரு எத்தனை பேர் ஆமாங்கிறீங்க, இப்படி ஒரு காலையில் ஆனால் ஒரு 300-400 பேர் என்னை பேச விட்டாங்க, பேசி முடிச்ச உடனே அவர் என்ன பண்ணார், பாஸ் சரி அந்த தெலுங்கு சர்ச்சைக்கு ஒரு கூட்டம் சொல்லி அனுப்பிச்சு விட்டார். எனக்கு ஒரு மாதிரி எனக்கு இன்னுமே ஒரு எனக்கு ஒரு எப்படி ஏன் வந்தோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா அவர் நம்மளை பார்க்குற பார்வையை தெரியுதுல்ல, ஒரு பூச்சி மாதிரி பங்குறாரு. அவர் எல்லாம் கோட்டு சுட்டு போட்டவங்கள மேடை ஏற்றின ஒரு திடீர்னு நம்மளை போனேன், ஒரு பேக்கு மாதிரி இருக்கிற ஏற்றினார் இப்படி இருக்கான். அப்போ நான் அங்கே போயிட்டேன், போயிட்டு அங்கே போய் மீட்டிங்லாம் முடிஞ்சது முடிஞ்சோன்னா என் கூட ஒரு அசிஸ்டன்ட் பாஸ் வந்தார், முடிச்ச உடனே என்ன பண்ணேன் ஜபம் பண்ணலாம் ஆரம்பித்தோம். ஜபம் பண்ணால் கத்திர மகிமையாக நான் சொல்ல உன்னை என்ன பண்ணோம் அதிசயங்களே காணப்பண்ணுவேன். அப்போது நிறைய பேர் கத்திர விடுதலை கொடுத்தார், விடுதலை கொடுத்தோன்னா எனக்கு நான் எனக்கு யாருமே பழக்கம் இல்லை, எல்லாமே புதுசு. என் கூட எனக்கு வந்து துணைக்கு வந்தவர் அங்கேயே தங்கிட்டேன் அந்த சர்ச்சில், ஏன்னா ஒரு பைக்கில் தான் போனேன் நான் இங்கேருந்து அந்த மாதிரி. அப்போ முடிச்சோடனே என்ன திருப்பி நாங்கள் கிட்ட சாப்பாடு எங்கே வரோம், இந்த பாஸ்வேர்டு தான் வரணும், அதே செருப்பு அதே ஜிப்பாக தான் அதே பேண்ட்டு தான் அதே வந்த வந்தோடனே இந்த பாஸ்ட்டு போய் காற்றுல போய் குசு குசுன்னு சொல்கிறார். இந்த மாதிரி அங்கே போனோமா அங்கே ஆர முடியல, அங்கே பயங்கரமாக ஒரு ஹீலிங்கு ரிலீவ் ஆகிடுச்சு விடுதலை வந்து சொன்னோன்னே. இப்போ அவர் என்னை பார்க்குற பார்வை எப்படி இருக்குது, என் பேட்டா செருப்பு அவருக்கு எப்படி ஆயிடுச்சு, ஷூ மாதிரி தெரியுது எப்படி தெரியுது. ஒன்றே பண்ண மாதிரி எனக்கு ஒன்றே பண்ண கூட்டு போனார், அவரோட டைனிங் டேபிளில் கூட்டு போய் எனக்கு வச்சு சாப்பாடுலாம் விருந்தெல்லாம் கூப்பிட்டுட்டு நான் சரி ஹோட்டலுக்கு போகிறேன் சொல்லி கிளம்பணும், நாங்கள் தங்கி ஒரு லாட்ஜில் தங்கினோம் கவர்மெண்ட் லாட்ஜில். அவர் சார் பாஸ்டர் நைட்டு ஒரு மீட்டிங் இருக்குது நீ கண்டிப்பாக வரணும்னா, சரி சரி வரங்கண்ணா. அப்போ வேன் எடுத்து எங்கே வந்துட்டார் அவர், நாங்கள் காலையில் நாங்கள் போனோம். அப்போ எங்கே எங்களை தேடினேன், நான் எதுக்கு சொல்ல வரேன்னா நம்முடைய தேவன் யாருன்னா நீங்கள் சிலுவையை அவமானம் என்கிற ஒரு சிலுவையை சுமந்து கொண்டு போனீங்கன்னா ஆனால் உங்களை எதை எதை காண பண்ணுவார். அப்போ பாருங்க, இப்போ அவங்க மாமா வந்து பார்க்குறாரு, மோசையை பார்த்தா மோசை எதே சட்டை போட்டுக்கிறான், அதே சட்டையை போட்டுக்கிறான். ஆனால் அவன் மாமா பார்க்குறான், ஆனால் அந்த சட்டை என்ன ஆகல, என்னையா துவைக்கிறியா இல்லையா, அவன் சார் குடிக்கிறதே தண்ணி கஷ்டம் மாமா, இங்கே இது எங்கே நான் துவைக்கலை, சரி துவைக்கலை, சரி அழுக்குதான் அவளை, சரி கை மோந்து பார்க்கலாம், சரி நாற்று மாடியில் எப்படி ஆகிறீங்க வச்சுன்னு அதுதான் கத்துற கை தட்டி கத்துற மாதிரி வரலாமா. இந்த 40 வருஷம் அவங்க நிறைய அவமானங்களை சந்தித்தாங்க, நிறைய அவமானங்களை சந்தித்தாங்க. ஆனால் அந்த அவமானங்கள் எல்லாத்துக்கும் அதை நம்மளை அதிசயங்களை காண செய்த அளவு எல்லா அதிசயங்கள் அதிசயங்கள் சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் எங்கெல்லாம் அவமானமாக
காணப்படும்படியாக இருக்குதோ நல்ல விசுவாசிக்கு இந்த மாதத்தில் கத்திர அதுக்கு மத்தியில் என்ன பண்ணுவாங்களே அதிசயங்களை காண செய்கிற ஒரு மாதமாக இருக்க போகுது இல்லையா. முதலாக பார்த்தோம் உங்கள் பாரங்களை கத்திரம் பண்ண போகிறாரு அகற்ற போகிறார். எப்படி நீங்கள் சிலுவையை சுமக்க தான் போகிறீங்க. ஏன்னா அது யாருடைய சிலுவை? என்னுடைய சிலுவை. நான் பாரத்தை சுமப்பேன் ஆனால் அது என்னவா மாறும்? கத்திர அது மத்தியில் எனக்கு அதிசயங்களை காண செய்வார். ரெண்டாவது எனக்கு அவமானங்கள் உண்டு அதுக்கு மத்தியில் கத்திர என்ன பண்ண அதிசயங்களை காண செய்வார் இல்லையா. மூணாவது தியாகம் வாசிப்பாளம் இயேசுக்கு அந்த ஒரு வசனம் மட்டும் மத்தேயும் 20:28 வாசிங்க முடிக்கலாம் டைம் ஆச்சு. மத்தே 20:28 அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியன் கொல்லும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. இயேசுக்கு சிலுவை சுமந்து எதுக்காக போனார்னா தன்னைத்தனை தியாகம் பண்ண முடியும் இல்லையா. இப்போ சிலுவை என்பது முதலாவது என்ன பார்த்தோம்? பாரம். ரெண்டாவது சிலுவை என்பது என்னது? அவமானம். மூணாவது சிலுவை என்பது தியாகம் இல்லையா. ஆனால் கதை சொல்லாத உன்னை நான் என்ன பண்ணும் அதிசயம். இப்போ இஸ்ரவேல் சொன்னங்க வனாந்திரத்தில் வரும்போது என்ன எதை சுமந்தாங்க? சிலுவையை சுமந்தாங்க. அவங்க பாரத்தை வச்சு ஆனால் அந்த பாரங்கள் எல்லாம் கத்தனை பண்ணாரு லகுவாக்குறாங்க இல்லையா. அவங்களுக்கு ஒரு நாள் கூட என்ன பட்னியாக இருந்ததாகவே சரித்திரம் இல்லை. ஏன்னா தேவனோட என்ன பண்ண அதிசயங்களை காண பண்ணி கொண்டு வந்தேன். டெய்லி அதிசயம் தான் வாழ்க்கையில். ஒவ்வொரு நாளும் தண்ணியாக கத்திர கொடுத்தார், சாப்பாடாக கத்திர கொடுத்தார். அவங்க காடை கறி கேட்டாங்கன்னா கொடுத்தாரு. சாப்பிட முடியாத அளவுக்கு இல்லையா. சில வேளை நம்ம கூட வந்துடும்ல அடுத்தடுத்து ஒரு நாலு நாள் நான் பிரியாணி சாப்பிட்டோன்னா நமக்கு பிரியாணி மேலேடா சலிச்சு போயிடும்ல. இப்போ நான் கூட சொல்கிறேன் இப்போ நமக்கு பிரியாணி நிறைய சாப்பிட வச்சோம் ஒரு சொல்கிறவங்க எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு நம்ம சாப்பிட மாட்டோம். நம்ம யாருக்கு வச்சுருவோம் இந்த வயிற்றுக்கு வைக்கும் யோசிப்போம் ஐயோ நம்ம தெந்தத்திட்டு போகிறோம் பாஸ் பாஸ்ட்டு கோழிப்பட நம்ம அந்த அளவுக்கு பிரியாணி கொடுத்தாலும் யார் கொடுக்குறாரு நினைப்பீங்களா நினைக்க மாட்டீங்களா. ஏன்னா நமக்கு ரொம்ப வந்துச்சுன்னா என்ன ஆயிடுது அந்த அளவுக்கு கத்தனை பண்ண அவங்களுடைய அவங்களோட அவங்கள அப்படி பாரத்தின் மத்தியில் நம்ம அவங்கள போஷித்தான் இல்லையா. தியாகன் வாசி என்ன 11:5 வாசி என்ன 11:5 வாசி முடிச்சிடலாம். நாம் எகிப்திலே கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் இப்போ இவங்க சொல்றாங்க என்ன சொல்ற எகிப்திலே கிரயம் இல்லாமல் நினைக்கிறோம். இப்போ நான் அடிக்கடி யோசிப்பேன் நீங்கள் நம்ம மைக்கில் இருக்கிறோம் லைனில் இருக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட ஜாதியர் வந்து பூண்டு சாட மாட்டாங்க தெரியுமா பங்காயம் சாட மாட்டாங்க. இது எங்கே பழக்கம்னா இவங்க எங்கே தான் கற்று வந்துக்கிறாங்க இவங்களாம் இந்த வனாந்தரத்தில் இவங்களுக்கு என்ன கிடையாது தாளிக்காது. ஏன்னா இவங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கல. இவங்க என்ன பண்ணாங்க ஐயோ நாங்கள் அங்கே என்ன இப்போ அவங்க சொல்லுவோம் நாங்கள் நிறைய கருத்து தான் பண்ணிட்டோம் தியாகம் இதெல்லாம் தியாகம் பண்ணோம் பூண்டு வெள்ளரிக்காய் வெங்காயம் அப்புறம் அப்புறம் மச்சங்கள் எல்லாம் நிறைய தியாகம் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் நல்ல கவனிங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இயேசுக்காக சிலுவை சுமந்து தியாகம் பண்ணிங்கன்னா கத்த அதோட விடுகிறது கத்தர் அல்ல அதை காட்டிலும் மேலான கரைகளை கொடுக்குற கதை எதுவும் ஆரம்பிக்கிறீங்க கத்தர் பாருங்கள். அவங்களுக்கு என்ன கொடுத்தாரு? மன்னாவை கொடுத்தாரு. அவங்க கோசை நாட்டில் இருந்தாங்க. கோசை நாடு வந்து ஒரு அவங்க பையன் யோசேப்பு சொல்கிறான் இந்த நாடு கொஞ்சம் நல்ல செழிப்பான நாடு எகிப்திலேயே கோசியன் வந்து செழிப்பாரு நீ அங்கே போயிருங்கன்னு சொல்லி அவங்க அவங்களுக்கு அந்த அதை அலாட் பண்ணி கொடுக்குறான். நல்ல கவனிங்க இப்போ இவங்க இருக்குது எங்கே இருக்கிறாங்க வனாந்திர சிலுவை தான். ஆனால் இந்த வனாந்திரத்து மத்தியில் நல்ல கவனிங்க சாரா ஏய் உட்கார் போ சாரா நல்ல இங்கே என்ன பாருங்க இப்போ வந்து நல்லா கவனிச்சிங்கன்னா கோசியன் நாட்டை விட்டுட்டு வந்துட்டாங்க. அப்போ இவங்க பண்ணது இவங்க நினைக்கிறாங்க நம்ம நிறைய என்ன பண்ணிட்டோம் தியாகம் பண்ணிட்டோம். ஆனால் கத்தர் பாருங்க அந்த வனாந்தரம் சிலுவை சுமக்கிறாங்க ஆனால் பகலில் அவங்களுக்கு எப்படி இருந்தாரான் எவ்வளோ பாருங்க. அதாவது இப்போ நமக்கு வந்து பகலில் சுமப்போம் இந்த கரண்ட் பில் வரும்போது தெரியும் ஏன்டா ஃபேனை போட்டோம் ஃபேனை போட்டால் வேத்தின உட்காந்துருக்கலாம் இல்லை ஏசி இருக்கணும்னா நீங்கள் ஐயோ நான் நம்ம வீட்டில் திட்டம்ல
ஆனா உனா நீ என்ன பண்ற டிவியே போற ஏசி போற ஃபிரிட்ஜ்ல போற அத பண்ற இத பண்ற எப்ப தெரியும் பில் வர மாதிரி தெரியல இவங்க 10 பைசா கூட பில் கட்டாம குளு குளு ஏசில யார் இருந்தாங்க ஆனா சுமந்தது என்னது சிலுவை தியாகம் நிறைய நிறைய இழந்தாங்க நினைக்கல நான் சொல்ல ஐயோ நான் அதெல்லாம் விட்டுட்டேன் கோசை நான் நாட்டை விட்டுட்டேன் நல்ல சாப்பாடு விட்டுட்டேன் அதை விட்டுட்டேன் இல்லைந்தனே நான் இங்கே ஒரு சிறுவை சுமக்கான வனந்தத்தில் இருக்கிறேன்னு சொல்லி அவங்க பார்த்து யோசிச்சுட்டு இருக்கும்போது கத்திரனை பண்ண அதோட பாருங்க பகலில் மேகசமமாகவும் ராத்திரில எப்படி தரான் அக்னி சமம் இல்லையா அதாவது இந்த அக்னி சமத்தை பற்றி நமக்கு தெரியல ஏன் தெரியலன்னு நான் சொல்ல நமக்கு வந்து சில விஷயம் எப்படின்னா நம்ம 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 உங்களுக்கு திரும்ப தமிழ்நாட்டில் இருக்க வரைக்கும் உங்களுக்கு குளிரை பற்றியும் தெரியாது அதாவது சொல்லுங்க இப்போ காரில் போனீங்க நம்ம இந்த இப்போ வேறு லேட்டஸ்ட் காரில் ஏசியும் இருக்கும் வர எல்லா காலையும் ஏசி இருக்கும் ஹீட்டர் இருக்கும் இப்போ எங்கள் வாழ்க்கையில் கூட நாங்கள் என்ன பண்ணோம் காரை வெளியில் எங்கேயா போனால் ஏசியை போடுற பழக்கம் உண்டு ஆனால் ஹீட்டரை போட்ட பழக்கம் இல்லை ஏன்னா ஏன் போடலன்னா நமக்கு அப்படி அப்படிப்பட்ட ஒரு தருணம் வரல நீங்கள் ஒரு காஷ்மீர் பக்கம் போயிட்டீங்கன்னா காருக்குள்ளே ஜன்னலெல்லாம் மூடிட்டு உட்காந்தா கூட குளிரும் கை கலனாலும் வரைச்சிக்கும் அப்போ ஹீட்டரை போட்டால் தான் என்ன பண்ண முடியும் இருக்க முடியும் அப்போ கத்துற பாருங்க உங்களுக்கு அந்த வனாந்திரத்தில் ராத்திரி வழியில் அவளை மகா குளிர் எடுக்கிற வழியில் எப்படி இருந்தாரான் அக்னி சமமாக இருந்தார் அதாவது இவங்க தியாகம் பண்ணதெல்லாம் ஒரு பெரிய பொருட்டு இல்லை கத்திர அவங்களை என்ன பண்ணார் அதிசயங்களை காணம் பண்ணார் எதமே விசுவாசி இந்த மாதத்தில் நான் கத்திரக்காக எதெல்லாம் தியாகம் பண்ணணும் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை என் தேவன் என்ன எதை எதை காணம் பண்ணுவார் சொல்லி போலாம் அதிசயங்களை காணம் பண்ணுவார் அவர் வந்து காணானுக்கு கூட்டு போய் காட்டி கொடுத்த விஷயம்லாம் வேறுங்க பாலஞ்சன இப்போ நம்மட பரலோகத்துக்கு போயிட்டா இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே இல்லை இதை பரலோகத்துக்கு போனால் அங்கே அது வேறு விஷயம் ஆனால் இந்த பூலோகத்திலேயே கத்த இந்த வனாந்திர வாழ்க்கையிலே நம்மளை என்ன எதை எதை காண செய்வார் சொல்லுங்கள் வாய் தந்து கொஞ்சம் சிரித்த மூஞ்சோட சொல்லுங்களேன் செய்வாரா நிச்சயம் உங்களுடைய பாரங்களுக்கு மத்தியில் உங்களுடைய அதிசயங்களை காண செய்வார் உங்களுடைய அவமானங்களுக்கு மத்தியில் அதிசயங்களை காண செய்வார் உங்களுடைய தியாகங்களுக்கு மத்தியில் கத்த என்ன பண்ணுவார் அதிசயங்களை காண செய்வார் இல்லையா அது எப்படி சொல்கிறாரு நீ புறப்பட்ட நாளில் எப்படி இருந்தியோ அது போல என்ன பண்ணுறேன் அதாவது நல்ல கொண்டீங்க புறப்படும் போது எப்படி போட்டாங்க அவங்க சந்தோஷமாக பாட்டு பாட்டி டான்ஸ்லாம் ஆடி போட்டான் சொல்ல உன் வாழ்க்கையில் நீ எப்பவுமே எப்படி தான் இருப்பேன் எதுவுமே பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்களேன் நீங்கள் எப்பவுமே எப்படி இருப்பீங்க சொல்லுங்கள் எப்படி இருப்பீங்க சந்தோஷத்தில் நீங்கள் வாழ்க்கையில் எப்படி இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க சிரிச்ச மூஞ்சாக இருப்பீங்க சொல்லுங்கள் உன்னை நான் சிடு சிடுன்னு பார்க்கவே மாட்டேன் சொல்லுங்கள் உன்னை என்ன எப்படி பார்க்க மாட்டேன் நீ ஏன்னா உன்னை கத்திர எது எப்படி போன அதிசயங்களை காண செய்வோம் நம்ம எல்லாம் கண்களை போடலாமா கொஞ்சம் எழுந்து நிற்கலாமா அல்லேலூயா இயேசு சோதரன் உம்மை தான் நம்பி இருக்கிறேன் அல்லேலூயா சோதரன் எதுவும் விசுவாசம் போய் பாடலாம் எல்லாம் சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் உம்மை தான் நம்பி இருக்கிறேன் உம்மையன்றி யாரும் இல்லையப்பா எல்லாரும் சேர்ந்து உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ உம்மையன்றி யாரும் இல்லையப்பா அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில் உம்மைத்தான் நம்பியிருக்கோம் இயேசப்பா கரங்களை உயர்த்தி அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில உம்மைத்தான் நம்பி இருக்கும் இயேசப்பா உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ உம்மையன்றி யாரும் இல்லையப்பா அருமையா தேவிச்சனமே கொஞ்சம் நல்லா புரிந்து கொள்ளுங்க நாம் கூட எல்லாம் சிலுவை சுமந்து கொண்டார் ஏசு ஏன்னா நம்முடைய கர்த்தர் சொல்லியிருக்கார் அவன் தன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு வா என் சிலுவை நான் சுமந்துட்டு தான் போகிறேன் என் சிலுவை என்பது பார நிறைந்த ஒரு வாழ்க்கை என் சிலுவை என்பது அது அவமானங்களுடைய ஒரு வாழ்க்கை என் சிலுவை என்பது தியாகமுள்ள ஒரு வாழ்க்கை தான் ஆனால் அதுக்கு மத்தியில் கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கார் நீ உன்னை அதிசயங்களை காண செய்வன்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்க அந்த எகிப்து வந்து மீட்டெடுக்கப்பட்டு வந்த பிற்பாடு பார்த்தாங்க இது முடிஞ்சிச்சு இல்லை கொஞ்சம் நாட்கள் 40 வருடங்கள் சிலுவையை சுமக்க வேண்டிய ஒரு அனுபவத்துக்குள்ளே போனாங்க பாரம் இருந்துச்சு பாரத்துக்கு மத்தியில் அதிசயங்களை பார்த்தாங்க அவமானங்கள் வந்தது உண்டு அதுக்கு மத்தியில் அதிசயங்களை பார்த்தாங்க தியாகங்கள் உண்டு அதுக்கு மத்தியில் அதிசயங்களை பார்த்தாங்க
சகோதரே சகோதரியே நல்ல விசுவாசத்தோட கூட எல்லாம் சேர்ந்து கூட சொல்லலாம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். ஒவ்வொரு நாள் ஆண்டு நான் நான் இந்த அக்டோபர் மாதத்தில் எனக்கு ஒவ்வொரு நாளும் நான் உண்மையை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். எனக்கு நீங்கள் ஒவ்வொரு நாள் நீங்கள் நடத்துங்க. என்னை அதிசயங்களை காண செய்யப்போய் நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. என்னை அதிசயத்தை காண செய்யப்போன்னு சொல்லி கண்களை மூடி ரெண்டு கரங்களை உயர்த்தி என்னோட சேர்ந்து பாடி கதற மேம்படுத்துமா. ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். எல்லாரும் வாய திறந்து ஹல்லேலூயா. நீங்க சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு நீங்க சொன்ன அப்பா நீங்க வாக்கு தத்தம் பண்ணிருக்கீங்கப்பா. அதிசயங்களை காணவேன்னு சொல்லி முகத்தை நோக்கி பார்க்கிறேன். அதிசயங்களை காண செய்ய சொல்லிருக்கீங்களே. உங்க முகத்தையே உங்க முகத்தையே ஒரு முறை கூட எல்லாம் சேர்ந்து உங்க அவமானமும் சகித்து கொண்டு உம் செட்டை நிலையில வந்து நிற்கிறோம். சொல்லுங்க அதிசயங்கள் வேற.
அதெல்லாம் அவங்க தான் ருசிச்சாங்க. எதிரிகள் அடிபடுவதை காட்டிலும் நம்மை கத்தர் ஆசீர்வதித்து நம்ம கூட இருக்கிற அந்த அனுபவம் இருக்கு பாருங்க. இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? அன்ற எதிரி அடிபடுவது அது வேற விஷயங்க. அதுவும் எங்க விடுதலைக்காக தான் நீங்க பண்ணீங்க. ஆனா இந்த வனாந்திர சிலுவையின் பாதையில எங்க கூட இருந்து எங்கள் பாரங்களை எல்லாம் தொன்று லகுவாக்கும்படியாக அதிசயங்களை காணப்படுகிற தெய்வமே உமக்கு நன்றி என்று சொல்லி கரங்களை வைத்து கதிர சோதரமனம்மா அன்றே எங்கள் பாரங்களை எல்லாம் லகுவாக்கு அதிசயங்களை காண பாருங்க. பெரிய பாரம், தண்ணி பிரச்சனை, சாப்பாடு பிரச்சனை, 40 வருஷம் எல்லாவற்றையும் அந்த சிலுவைய பாரத்தை லகுவாக்கி தந்த கர்த்தர் நம்முடைய தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவமானங்கள் அவமானங்கள். ஒரு இடத்துல மோசே சொல்றான், ஆண்டவரே ஆண்ட சொல்றான், இவங்களை விடு, நான் அடிச்சு இவங்களை அடிச்சு இங்கேயே காலி பண்றேன்னு சொல்றான். நீங்க இப்படி பண்ணீங்கன்னா பிரஜாதி மக்கள்லாம் சொல்லுவாங்களப்பா, இவங்களை கொன்று போட முடியாது, அந்த கர்த்தர் இங்க கொண்டு போனான்னு சொல்லி. அப்படி ஒரு அவமானம் வந்துருமே. ஆமா, அருமையான தேவச்சனமே, 40 வருஷம் அழைந்து தெரியும் போது மற்ற ஜாதி பிரஜாதிகள்லாம் சொல்லியிருப்பான், ஏதோ காலானுக்கு போறேன் காலானுக்கு போறேன்னு போனா இன்னைக்கு சுத்திட்டு இருக்கிறான் சொல்லி நம்ம குறித்து அவமானங்கள் நிந்தைகள்னு சொல்லி அவங்க பேசியிருப்பாங்க. சகோனே சகோதரியே, இந்த வனாந்திர வாழ்க்கையிலே உன்னையும் கூட உன்னை என்னையும் கூட அநேக அவமானங்கள் நிந்தை நம்ம சந்திச்சிருக்கலாம். இயேசு இயேசுன்னு சொல்றாங்களே, என்ன தந்தாருந்த இயேசு, இந்த இயேசு அவமானங்களை நீக்கி நம்மை சாட்சியாக வைக்கிற நல்ல கத்தரா இருக்கிறார். அப்படிப்பட்ட அதிசயங்களை காண முடியாது, நம்மை நல்ல வைக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், அருமையான சோனே சோரி, இயேசுக்காக நீங்கள் இழந்ததெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் நீங்கள் நான் பண்ண தியாகம்லாம் இட்ஸ் நத்திங் அட் ஆல், அது ஒன்றுமே இல்லைங்க. அதுக்கு மேலாக கத்திரமை ஆஸ்வதிக்கிற கத்திராக்குறேன், அதுக்கு மேலாக கத்திரமை உயர்த்துகிற தேவனாக்குறேன், அதுக்கு மேலாக கத்திரமை உயர்த்தி வைத்து அழகு பார்க்குறேன், கொடுத்து அழகு பார்க்குற நல்ல தெய்வம் அவர். மெல்ல அந்த வெள்ள கரங்களை திட்டி அவர் மயம் போதும் அதிசயம் இந்த மாதத்தில் காணப்பட போதுக்காக சோதனை முடிச்சு. ஹல்லேலூயா. உங்கள் எல்லாருக்கும் கையில் டிரான்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், போகிற வழியில் மற்றவங்களுக்கு இதை கொடுங்க, வசனத்தை உதைப்போம். நிச்சயம் கத்திர கிரியை செய்வார். ஒரு பெரிய ஆத்து மாறுடைய கத்திர உங்கள் மூலமாக செய்து தன்னை நாமத்தை மயப்படுத்துவார். பாஸ்டர் மாவல் ஜாமனா, எல்லாருக்கும் வந்துருச்சா? கைப்பிரதி வந்துருச்சா? யாருக்கா வரலாம் சொல்லுங்க போலாம். ஸ்தோத்திரங்கத்தாவே, நம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஐயா. எங்கள் அன்பின் பல்லகப்பிதாவே, அப்போ அந்த 2வது ஆராதனையும் கூட கர்த்தாவே, நீங்கள் பேசின உங்களுடைய அப்பா ஜீவ வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஐயா. அப்பா, அந்த நாட்களும் கூட கர்த்தாவே, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்திர பாதையில் சிலுவையை சுமந்து கொண்டு சென்ற போதிலும் ஐயா, அப்பா அவர்களை அதிசயமாய் கர்த்தாவே நடத்தி அற்புதங்களை காண செய்த எங்கள் தகப்ப நீர் ஐயா. எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தாவே, இன்னும் நடக்கவில்லையே என்று சொல்லி ஒரு வனாந்தர பாதையாக இருக்கலாம் ஐயா, ஆனாலும் கூட கர்த்தாவே சிலுவையை சுமந்து அப்பா உண்மை பின்தொடர்ந்து வருகிற எங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக எல்லா பாரங்கள் அவமானங்கள் கர்த்தாவே எல்லாவற்றையும் மாற்றி ஐயா, தகப்பனே அன்னுதினமும் நாங்கள் அதிசயங்களை பார்த்து மகிழ பண்ண போகிற தயவுக்காய் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சௌத்தரிக்கிறோம், சௌத்தரிக்கிறோம் ஐயா. நம்முடைய வார்த்தையினுடைய கர்த்தாவே எல்லா மாற்றி ஐயா, அந்நிய கண்கள் அல்லடடி, எங்களுடைய கண்கள் கண்டு மகளத்தக்கதாக அற்புதமாய் அதிசயமாய் ஆச்சரியமாய் நடத்தி கர்த்தாவே உம்முடைய வாக்குப்படியே நீங்க நடத்தி உம்முடைய நாமத்தை மயப்படுத்த போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் உடைய கரங்கள் தருகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுல நல்ல பிதாவே, ஆமே. எல்லாம் சேர்ந்து சொல்லாமா, என் ஆத்மாவே அவர் செய்த சகலபாலை மறவாது, ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதான கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதாக்காலம் இருப்பதாக, ஆமேன். பிரைஸ் எல்லாம் ஒருத்தரை ஒருத்தர் வாழ்த்துங்க.